இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா சுஷாந்தோட லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் ரியா சக்கரவர்த்தி அவுட் இன் பெயில் சிபிஐ பேக் டு மும்பை வணக்கம் தமலாஸ் வெல்கம் பேக் டு சேனல் துபாய் தமலாஸ் யூடியூப் சேனல் நான் உங்கள் ஏஷி நேற்று வந்து ஒரு வீடியோ எந்த வீடியோவும் பேசிக்கலி போடல நிறைய பேர் வந்து எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க தட் வாட் த ட்ரூத் இஸ் நான் கொஞ்சம் காற்றில் வந்து ஒரு ப்ராஜெக்ட் மூலிமா ஐ வாஸ் பிஸி ஸோ அதனால் அதனால நாட் ஏபிள் டு கான்சன்ட்ரேட் அட் த சேம் டைம் ரியா சக்கரவர்த்தியோட நியூஸ் அங்கே அங்கே போயிருந்துச்சு ஸோ யாரெல்லாம் எனக்கு மெசேஜ் பண்ணாங்களோ இன்ஸ்டாகிராமில் வந்து ஐ ரிப்ளை தேம் அண்ட் நிறைய பேர் வந்து கவலைப்பட்டிருந்தாங்க நிறைய பேர் வந்து வரீட் நிறைய பேர் வந்து சோகமான மெசேஜ்லாம் அனுப்பிச்சாங்க ஆக்சுவலி இந்த கொஸ்டின் பேசிக்லி உங்களுக்கு தான் ரியா சக்கரவர்த்தி உள்ளே போன காரணம் என்ன நீங்களும் இது யோசிச்சுங்க ரியா சக்கரவர்த்தி உள்ளே போன காரணம் பார்த்திங்கன்னா இந்த கஞ்சா பற்றி தான் சுஷாந்த் பற்றி தான் உள்ளே போனாங்களா இல்லை சரி இப்போ ரியா சக்கரவர்த்தி ஒரு மாதம் உள்ளே இருந்திருக்காங்க இப்போ மட்டும் பேல தான் வெளியே வந்திருக்காங்க ஒன்றும் அந்த கஞ்சா பற்றி எல்லாமே அவங்களுக்கு ஒன்றும் உள்ளே ஓடின்னு இருக்குது ஸோ ஐ வாண்ட் யூ கைஸ் நாட் டு வரி அபவுட் திஸ் என்ன கேட்டிங்கன்னா ரியா சக்கரவர்த்தி வெளியே வந்த காரணமே ஒரு நல்ல காரணம் தான் ஏன்னா விரைவில் பாருங்கள் யோசிச்சு பாருங்கள் நான் திருப்பி சொல்கிறேன் இதுக்கு கொஸ்டின் இதுக்கு ஆன்சர் நீங்கள் தான் பதில் கொடுக்கணும் ரியா சக்கரவர்த்தி வெளியே வந்தது ஒரு நல்ல விஷயத்துக்கு தான் ஏன் இப்படி சொல்கிற நல்லா யோசிச்சு பாருங்கள் ஒன்று ஒரு ரெண்டு மூணு நாள் ஒரு ஒரு ரெண்டு மூணு நாள் இருந்துச்சுங்களேன் உங்களுக்கு தெரியும் துபாய் தமிழ் சொன்னா உண்மையாயிடுச்சு ஸோ கவலைப்படாதீங்க இட்ஸ் ஆல் ஆல்இன் குட் ஹேண்ட்ஸ் செகண்ட் சுஷாந்தோட லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் பார்த்தீங்கன்னா சிபிஐ வந்து திருப்பி மும்பைக்கு கிளம்பி வராங்க அதாவது இந்த கேஸ் வந்து முடியல திருப்பி திருப்பி சொல்றேன் இந்த கேஸ் முடியல சோ ஒரு புது டீம் வந்து மும்பைக்கு வராங்க புது டீம் மட்டும் இல்லைங்க இந்த டீம் அதாவது சில சேஞ்சஸ் இருக்கு இந்த டீம்ல அண்ட் இந்த டீம்ல வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரியாக உள்ள வராங்க மும்பைக்கு பிகாஸ் இப்போ நிறைய பேர் பப்ளிக் பேசிகலி பப்ளிக் ஃப்ரம் அரௌன் தி வேர்ல்டு இந்தியன்ஸ் எல்லாரும் பேசிக்கலி இந்த சுஷாந்தோட கேஸ பத்தி நிறைய பேர் வந்து கொஸ்டின் பண்றாங்க நிறைய பேர் வந்து மோடி சாரோட ஆஃபீஸ்க்கு அங்கங்க மேல அமைச்சிருக்காங்க எல்லாம் பண்ணியிருக்காங்க சிபிஐ கொஸ்டின் பண்றாங்க என்சிபிஐ கொஷ்டின் பண்றாங்க மும்பை போலீஸ் கொஸ்டின் பண்றாங்க நிறைய பேர் கொஸ்டின் பண்றாங்க ஸோ அவங்களால ப்ரெஷர் தாங்க முடில இதுதான் உண்மை ஸோ இப்போ சிபிஐ வந்து விரைவில் இன்னைக்கு இல்லை நாளைக்கு வந்துடுவாங்க வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன் வந்தாங்கன்னா இந்த கேஸ் திருப்பி ஸ்டார்ட் பண்ணுவாங்க என்ன பண்ணுறதுங்க ஒரு விவ டு வின் இல்லையா எனி ஹவ் ஐ ஸ்டில் ஹாவ் ஹோப் ஐ ஸ்டில் ஹாவ் பிலீவ் இந்த இந்தியன் சிபிஐ என்சிபி எல்லோருமே ஐ ஸ்டில் ஹாவ் அ பிலீவ் நேற்று வந்து ரியா சக்கரவர்த்தி வெளியே வந்த அப்புறம் ட்விட்டர் அக்கௌண்ட் வந்து வேற லெவலில் வந்து சார்ஜிங் அதாவது சில டீம் சில செலிப்ரிட்டிஸ் வர்சஸ் சுஷாந்தோட ஃபேன்ஸ் சுஷாந்தோட ஃபேன்ஸ் வேறு லெவலில் வந்து சண்டை போட்டிருந்தாங்க நேற்று அதாவது எல்லாேருக்கும் வந்து ஒரு ஷாக்கிங்காக இருந்துச்சு ப்ளஸ் நேற்று இந்த நிறைய யூடியூபர்ஸ் வந்து நார்த் சைடில் நார்த் சைடில் நிறைய யூடியூபர்ஸ் வந்து இவர் ஆல்சோ சேங் த சேம் திங் கவலைப்படாதீங்க அவங்க பேலில் தான் விளையாந்துருக்காங்க ஏன் கவலைப்படுறீங்க வேறு லெவலில் இது இது ஆக போகுது இது ஒரு நல்ல விஷயந்தான் அப்படின்னு நிறைய யூடியூபர்ஸ் நிறைய பேர் வந்து பேசியிருந்தாங்க ஈவன் ரிப்பப்ளிக் டிவிலையும் சில டிபேட்ஸ்லாம் வேறு மாதிரி போயிருக்கு எனிஹவ் ஐஎம் டெலிங் யூ திஸ் இது மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோங்க இவங்க வெளியே வந்த காரணம் ஒரு நல்ல காரணம்தான் சிபிஐ இப்போ டெல்லியிலேருந்து மும்பை வராங்க வந்துட்டாங்க ஓ வரல ஓ இன்னைக்கு வந்துட்டாங்களா தெரியலையே இன்றைக்கி வந்துட்டாங்களான் தெரில பட் வருவாங்க வந்தாங்கன்னா நீங்களே பார்க்க போகிறீங்க வேறு லெவலில் இது வந்து உங்களுக்கு தெரியும் இந்த எய்ம்ஸ் ரிப்போர்ட் இப்போதைக்கு இப்போ கூட இந்த எய்ம்ஸ் ரிப்போர்ட் யாருக்குமே ஒஃபிஷியலாக காமிக்கலை பைதவே சுஷாந்தோட ரிப்போர்ட் வந்து ஸ்ட்ரெயிட்டாக சிபிஐக்கு போயிருக்கு அந்த ரிப்போர்ட்டை பார்த்து அதுக்கப்புறம் தான் இந்த டிசிஷன் வந்திருக்கு அந்த ரிப்போர்ட்டில் என்ன எழுதியிருக்காங்க எனக்கு தெரியாது நிறைய பேர் தெரியாது ஆனால் நிறைய பேர் வந்து அந்த சைடில் நார்த் சைடில் வந்து நிறைய பேர் தான் சொல்கிறாங்க அந்த ரிப்போர்ட் ஒரு பாசிட்டிவான ரிப்போர்ட் தான் அதாவது நம்மளாம் எதிர்பார்க்குற ஒரு நியூஸ் தான் அது பட் இருந்தாலும் இருந்தாலும் மும்பையில் இருக்க அங்கங்கே இல்லை இது அமுக்கி வெளியே வராமல் பார்த்துன்னு இருக்காங்க ஸோ இந்த ரிப்போர்ட் சிபிஐ கடித்த உடனே என்ன தான் இவங்க ஒரு பிளான் பண்ணியிருக்காங்க அதாவது நாங்கள் திருப்பி போகிறோம் ஸோ கைஸ் ஆஃப் குட் நியூஸ் ஆர் கம்மிங் சூன் ஜஸ்ட் பி பாசிட்டிவ் நான் திருப்பி சொல்கிறேன் இது வந்து ஒரு சாதாரண கேஸாக இருந்தால் இதை மூடி மறைச்சு கோல்மால் பண்ணி அமிச்சிருவாங்க இது சுஷாந்தோட கேஸ் சுஷாந்தோட ஃபேன்ஸ் வந்து இந்தியாவில் மட்டும் இல்லைங்க உலகம் ஃபுல்லாகவே நிறைய கொஷ்டன்ஸ் ஆன்சர் பண்ணுறாங்க நம்ம மோடிஜி அவருக்கு வந்து நிறைய இமெயில்ஸ் அமைச்சிருக்காங்க சிபிஐக்கு டைரெக்டாக இமெயில்ஸ் அமைச்சிருக்காங்க என்சிபிக்கு டேரெக்டாக இமெயில் அனுப்பிச்சிருக்காங்க ஸோ இட்ஸ் அண்டர் ப்ரெஷர் என்னன்னா சிபிஐ வந்து இந்த கேஸை ஸ்லோவாக பார்த்து க்ளீனாக ஒரு ரிப்ளை கொடுக்க போகிறாங்க அது வெரி வெல் நான் திருப்பி சொல்கிறேன் திருப்பி திருப்பி சொல்கிறேன் ரியா வெளியே வந்த காரணம் ஒரு நல்ல காரணம் தான் நீங்கள் ஒரு ரெண்டு நாள் ஒரு ரெண்டு நாள் பொறுத்து பாருங்க ஒரு சண்டே இல்லை மண்டே நீங்கள் கரெக்டாக யோசிப்பீங்க துபாய் தமிழன் சொன்னது ரைட்டு தான் ஸோ வெயிட் அண்ட் வாட்ச் சொல்ல மாதிரி நிறைய பேர் வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க இட்ஸ் ஓகே ஒரு மாதம் உள்ளதாங்க வெளியில் வந்து நிறைய பேர் இப்போ ஜிங்ஸாக அடிக்கணும்ல ஸோ அடிக்கட்டும் எனி வைஸ் கைஸ் அடுத்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு சாயங்காலம் வந்து பிக் பாஸ் இந்த ரெண்டு பிக் பாஸ் ரிவ்யூஸ் டே டூ ரிவ்யூ நான் பண்ணல அண்ட் நேத்தோட ரிவ்யூ இன்னைக்கு ஈவினிங் வரும்போது நிறைய விஷயம் நடக்குது பிக் பாஸில் நான் ஈவினிங் உங்களோட ஷேர் பண்ணுறேன்

கடவுள் நம்புங்க ஒன்றும் இல்லைங்க ஒரு ஸ்மால் திங் இப்போ சொல்லி முடிச்சிடேன் இந்த கேஸ் வந்து இப்படி மிஸ் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு எத்தனை பேருக்கு வந்து ஒரு ஹோப்பு யூ லூஸ் ஹோப் ஆஃப் இந்தியன் டிபார்ட்மெண்ட் என்ன சொல்கிறது சிபிஐ எல்லாமே ஏற்கனவே நிறைய பேர் வந்து மெசேஜ் பண்ணியிருக்காங்க ஐ லாஸ்ட் ஹோப்னு பட் ஐ எம் ஸ்டில் கிவிங் ஹோப் அண்ட் ஐ எம் யூ கைஸ் இந்த சுஷாந்த்க்கு ஜஸ்டிஸ் கிடைக்கும் அண்ட் இது ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட்டாக இருக்கும் இந்தியாவில் ஒரு நல்ல தான் i'm sure the prime minister modi the cbi ncb the big big departments of uh, who's handling all this crime they will give us a good news peace guys